இப்போது எசன்ஷியல் ஆயில் வந்து நிறையா படிக்கிறோம், நிறையா வந்து நாலேஜ் கொண்டு வரோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 300 எசன்ஷியல் ஆயில்ஸ்க்கு மேலே வந்து கரெக்டாக இருக்குது, நிறையா இருக்குது எசன்ஷியல் ஆயில். இப்போது அத்தனை ஆயில்ஸும் நம்ம யூஸ் பண்ணணுமா? அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆயிலை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி படிக்கணும், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணுன்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நிறையா ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இதனுடைய எல்லா ஆயில்ஸை பற்றி நீங்கள் படிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் ரெகுலராக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி சில ஆயில்ஸை பற்றி நான் சொல்லித்தரேன். ஓகே, முதல்ல வந்து லாவெண்டர் ஆயில். லாவெண்டர் ஆயிலுங்கிறது வந்து இட்ஸ் அ பெஸ்ட் ஆயில், அது மல்டிபர்பஸ் ஆயில். அது இது வந்து அரோமா தெரபிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரே ஒரு ஆயில், இந்த லாவெண்டர் வந்து டைரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது லாவெண்டர் வந்து ரெகுலராக நம்ம வந்து நீட்டாக யூஸ் பண்ணலாம். நீட்டுனா என்ன அர்த்தம்னா டைரக்ட் அப்ளிகேஷன்னு அர்த்தம். இப்போது அது வந்து நீங்கள் லாவெண்டர் வந்து நமக்கு என்னெல்லாம் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங், அடுத்தது வந்து சூத்னிங், கிளென்சிங், அதுக்கப்புறம் கிளாரிஃபையிங், அப்புறம் நார்மலைசிங். ஸோ இது வந்து லாவெண்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல் இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் நமக்கு வரும். ஓகே, இது வந்து எந்தெந்த ஆயில்ஸோட பிளண்ட்ஸ் ஆகுது, பிளண்டிங் ஓணும் இல்லையா உங்களுக்கு லாவெண்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு? அதுக்கு வந்து யூக்கலிப்டஸ், ஜெரேனியம், ஜாஸ்மின், எலாங் எலாங், லெமன், ரோஸ், ஆரஞ்சு. அதாவது இந்த லாவெண்டர் ஆயில் வந்து ஜென்ரலாக வந்து பர்ஃப்யூம் பண்ணுறதுக்கு, காஸ்மெட்டிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு எனி ஸ்கின் கேருக்கு, அப்புறம் சன்பர்ன் அலர்ஜி அந்த மாதிரி இதுக்கு, இதுக்கு வந்து இந்த லாவெண்டர் ஆயில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில்னு நம்ம சொல்கிறது. அதையும் தவிர்த்து இதுக்கு வந்து ரொம்ப தெரப்பட்டிக் வேல்யூ இருக்குது. அதாவது என்னென்னா கோல்டு, அதே மாதிரி உங்களுக்கு ருமாட்டிசம், ப்ராங்கைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பேலன்சிங் மைண்டு, பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து எல்லா வித டிசீஸுக்கும் இந்த லாவெண்டர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில்.